தெலுங்கானா மாநில ஆளுநராக தாம் பணியாற்றிய போது அம்மாநில ராஜ்பவன் மக்கள் பவனாக செயல்பட்டதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கிண்டி ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். அப்போது தாம் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பணியாற்றிய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். தாம் தெலுங்கானா ஆளுநராக இருந்தபோது ராஜ்பவன் மக்கள் பவனாக செயல்பட்டதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் அப்போது குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே பிறந்த மாநிலம், இளைய மாநிலம் தெலுங்கானா தான். இப்பொழுதே பிறந்த மாநிலத்திற்கு பல சவால்கள் உண்டு. அது பாதுகாப்பாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், சமூக அக்கறையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அப்பொழுதுதான் பிறந்த ஒரு மாநிலம் அதிக சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாநிலத்திற்கு இவர் எப்படி சரியான ஆளுநராக இருப்பார் என்று பல விமர்சனங்கள் எழுந்தது. நான் பதில் சொன்னேன், நான் ஒரு மகப்பேறு மருத்துவர். நான் அப்போதுதான் பிறந்த குழந்தைகளை கையாள்வதில் சிறந்தவர். தெலுங்கானா இப்பொழுதுதான் பிறந்த குழந்தை, அதனால் இந்த குழந்தையை கையாள்வதில் நான் சரியான நபராக இருப்பேன் என்று முதல் நாள் நான் சொன்னதிலேயே இருந்து தெலுங்கானா மக்களுக்கு என் மீது ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது.